ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க கிளாக் டவர்ல மெயினா வீடு எது சொல்லுவீங்க இந்த பெரிய பை வீடு சொல்லுவீங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அந்த பெரிய பை வீட்டில் கிடைக்கிற பொருளை மட்டும் தான் வச்சு விளையாட போறோம் இனிமேங்க நிறைய பேர் வர வீடு ஏன்னா மெயினான வீடு கிளாக் டவர் ஒரு மெயின் வீடு இதான் சொல்லுவாங்க நம்ம இந்த வீட்டில் கிடையாது ஏன்னா ஆரம்பத்து ஒரு இனிமே வந்து மாட்டேங்கிறேன் கண்ணு கையில கண்ணு மூடிட்டேன் முடிவு கீழே குத்து விட்டுறேன் ஏன்டா கீழே குச்சி வேணா விட்டுருவோமா அவனை விடவே மாட்டேன்டா ஃபர்ஸ்ட் மாட்டேன் முடி நீ நான் உள்ளே ஓடிட்டு இருக்கேன் உள்ள உடனே விட மாட்டேன்டா கையில் கண்ணு எடுத்துறானா கையில் கண்ணு எடுத்துறான்டா டே கண்ணு எப்படி எடுக்கலாம் என்ன கேட்காம நீ கண்ணு எடுக்கலாமா அது எங்கன்ற அந்த வீட்டில் கிடைக்கிற எல்லா பொருளும் பொருள் நம்ம நானே நிறைய இனிமிக்கு வருவானுங்க அவனுங்கிட்ட கூட நம்ம வந்து பொருள் எடுத்து நிறைய மிடிக்கிட்டு நிறைய பொருள் கொடுக்க அவனுங்களே வருவானுங்க வேற என்ன இனிமி இருக்கீங்களா மேலே வேணுனா இனிமே இருக்கானா நம்ம வெண்டிங் மிஷின்ல பொருள் வாங்கலாமே வேணாம் ஏன்னா நம்ம டோக்கன் வந்து கிடைச்சிருக்கா இன்னொரு டோக்கன் வாங்கலாமே வேணான்னு தெரியல இன்னொரு இனிமே இருக்கானா சத்த மட்டும் கெட்டிச்சு பைப்பில் உணச்சி ஒழிஞ்சிருக்காங்க எங்கேயாச்சும் இந்த வீட்டில் மட்டும் எத்தனை இனிமையில் போட்டு தள்ளுறோமோ அதான் நமக்கு நல்லது ஏன்னா நிறைய லூட்டு கிடைக்கிறதுக்கப்புறந்தான் லாஸ்ட்டில் நமக்கு வந்து லூட்டு இல்லாமல் நம்ம திண்டட மாட்டோம் டே வேறே உணச்சி வாங்கடா அங்கே ஒருத்த உட்காந்துருக்கான் விக்டர் கண்ணை மட்டும் வச்சுட்டு சைலண்ட்டாக நிற்கிறேன் நான் வெளியே வர மாட்டேன்டா நீ உள்ளே வந்தால் மட்டும் தான் அவனை போட்டு தரும் அப்போ தான் நமக்கு வந்து லூட்டு கிடைக்கும் வரமே தெரியலையே எங்கென்னா கண்ணு இருக்குது நமக்கு வந்து ஏசிடினு கன்று கிடைச்சிருக்கு புட்டு புட்டுக்கண்ணா ஓகே நம்ம வந்து புட்டு கண்ணே வச்சிருக்கலாம் ஏன்னா புல்லட் நமக்கு பெருசாக கிடைக்காது அதனால் நம்ம வந்து இந்த கண்ணை வச்சால் லாஸ்ட்டு நமக்கு வந்து புல்லெட் கொஞ்சம் சேவாகும் ஏன் திரும்பி வந்து வாங்க புரியடா திரும்பி வந்து அடி வாங்கிட்டாடா அடிச்சு அனுப்பல திரும்பி இவ்வளஞ்சிருக்கு வராமா அது இந்த இடத்துக்கு வந்துடுறேன் அதுக்கப்புறம் இன்னொரு நிமிட மாரி சத்தம் கிடைச்சி கண்டிப்பாக மேலே வரும்னு நினைக்கிறேன் அந்த வெற்றி பைபிள் மேலே வரும் ஏன்னா வெற்றிருக்கேன் ரெண்டு வச்சிருந்தான் பைப்படாமல் நம்ம அளவுக்கு அளவுக்கு நீ கூட தேவையாம வந்துட்டு இருக்கு அளவுக்கு பைபிள் வந்து போட்டு தெளிச்சு இப்போ நம்ம லூட்டு கிடைச்சிருந்தா லூட் வச்சிருக்கேன் பெருசவன் லூட்டு இருக்கிற மாதிரி தெரியல இப்போ இன்னொரு நிமிடம் வெற்றி பைலாம் வந்து மேலே வரணும் பார்க்கும் ஏன்னா மேலே வந்தால் அவங்ககிட்ட கொஞ்சம் லூட்டு கிடைக்கும் அந்த லூட்டை மட்டும் வச்சு நம்ம மற்ற ஓடுறத ஆரம்பிச்சு இதுக்கு மேலே பெருசா இனிமே எவன வர மாட்டானுங்க மூணு பேர் வந்து பெரிய விஷயம் கீழே இருக்கானா கீழே இனிமே இருக்கானா இல்லையேன்னு தெரியல நம்ம மேலே எடுத்துக்கலாம் இன்டர் லூட் இருக்கு டே லூட் கொடுங்கடா மெடிக்கிட்டு இருக்கா ஒரு மெடிக்கிட்டு இருக்கு அப்புறம் வந்து ஸ்னைப்பர் கண்ணு வச்சிருந்தான் நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் இன்னும் என்ன வந்து மாட்டேங்க டே நமக்கு வந்து மாட்டேன் லூட் குடிந்தே வந்துருக்காங்க நம்மகிட்ட எழுநூறு டோக்கன் இருக்கு நம்ம டோக்கன் வச்சு பொருளை வாங்கலாமே வேணாமா நம்ம யுஎம் கண்ணு எடுத்துக்கலாம் எஸ்எம்ஜியம் நிறைய இருக்கு மேலே கூட கொஞ்சம் எஸ் எம்ஜிஆம் இருந்துச்சு அது கூட நான் எடுத்து வச்சிருந்தேன் இப்போ நம்மள்ட்ட எம்ஜி கொஞ்சம் அதிகமாக இருக்கு நமக்கு வந்து எம் டென் கண் தேவையில்ல நம்மகிட்ட டோக்கன் இருக்கு டோக்கன் வச்சு வாங்கலாம் ஏதாச்சும் டே என்னடா இருக்கு ஆனால் டோக்கன் வச்சு வாங்குறது சரியானு தெரியல ஏன்னா வீட்டில் கிடைக்கிற பொருளை மட்டும் தான் எடுக்கணும் ஹெல்மெட் திக்னர் வாங்கிக்கலாமா ஹெல்மெட் திக்னர் வாங்கியாச்சு ஆனால் வேணாம் தான் நினைக்கிறேன் நம்ம வந்து அந்த ஹெல்மெட் தைக்கிற கீழே போட்டலாம் எனக்கு நான் அந்த பொருளை எடுக்கலை கீழே போட்டு வச்சு ஏன்னா நம்ம வந்து டோக்கன் வச்சு வாங்க தேவை நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருளை மட்டும் வச்சு சொல்லலாம் அந்த லூட்டு மட்டும் எடுத்துக்கலாம் ஏன்னா டோக்கன் வச்சு வச்சுவாங்கன்னா முக்காவசிய நமக்கு வந்து எல்லா பொருளுமே கிடைச்சிடும் எல்லா பொருளையும் கிடைச்சா வந்து ஈஸியாக ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம விளையாட் வேஸ்ட்டு தானே இந்த லூட்டு வச்சிருக்கா எச்ச வேறு எச்சு லூட்டு வச்சுருக்கேன் ஆனால் பெருசாக லூட்டு வச்சுருமே இல்லை நம்மளோட லூட்டு முடிஞ்சு இதுக்கப்புறமா இந்த லூட்டை வச்சு தான் நம்ம வந்து சமாளித்தோம் அறுபத்தஞ்சு ஏறாமல் இருக்குது இந்த அறுபத்தஞ்சு ஏறாமல் பத்தமாக யூஸ் பண்ணால் நம்ம வந்து டோக்கனை கீழே போட்டுலாம் தேவையாமல் டோக்கன் வந்து கீழ கிடந்த எடுப்போம் அதை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது இப்போ வந்து எளிமெலாம் கலையிட்டாங்க இந்த லூட்டை வச்சு சமாளித்து எல்லோரும் போட்டத்துலே ஆகணும் நானும் முடிஞ்ச வரைக்கும் சுட்டு பார்க்குறேன் ஒருத்தன் மேலே வரும் அவங்ககிட்டே கிடைக்க லூட் எடுத்துட்டு போயிலேருந்து பார்க்குறேன் ஒன்னும் ஒருத்த வாங்கடா வர மொத்தம் நாலு பேர் மூணு பேர்தான் இறங்கினீங்களாடா ஏன்னா வந்து ரெண்டு தட அடி வாங்கினா வேற எவ்வளோ இருந்தால் நினைக்கிறேன் யூஏ வேறு போகிறானுங்க ஈவிஎவிலையும் எவனும் இருக்கிற மாதிரி தெரியல நம்ம வந்து கிளம்பி வேண்டியதான் இதுக்கப்புறம் வந்து இங்கே பெருசு இனிமேலேருந்து நினைக்கிறேன் எனக்கு லூட் நிறைய தேவைப்படுன்னு பார்த்தேன் ஆனால் ஜோன் வேறு இடத்துல போடணும் கரெக்டாக ஜோன் இதே இடத்துல போட்டால் கூட நிறைய பேர் வருவாங்க நம்ம வீட்டு உள்ளே உட்காந்துட்டு எல்லாரும் போட்டதுலேயும் முடிஞ்சிருக்கலாம் இப்போ நம்ம வந்து மூவ் பண்ணி தான் ஆகணும் நான் யூஏ கூட போகிறேன் எவனச்சோ ஒருத்தனை காட்டி கொடுக்க மாட்டோம் ஒருத்தனையும் காட்டி கொடுக்க மாட்டேங்கிறா நம்மள்கிட்ட வேற மினி யூசிக்க கன் வேற இருக்கு மினி யூஸ் கூட நம்ம வந்து முடிஞ்சா யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா அறுபத்தஞ்சு புள்ளே நமக்கு வந்து போதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா புட்டு புட்டு கண்ணில் ஒரு ஆளுக்கு மூணு புள்ளட்டு கணக்கு வச்சா கூட நமக்கு வந்து இந்த புள்ளட்டே போதும் அதுக்கப்புறம் வந்து ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டேன் ஃபேக்ட்ரிலேயும் எவனும் எனிமி இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா ஒருத்தன் கூட கண்ணில் மாட்ட மாட்டீங்களாடா கிளாக் டவலில் மாட்டினதை கூட சரி அதுக்கப்புறம் ஒருத்தவனும் மாட்ட மாட்டான் இங்கே எவனச்சு இனிமே இருக்கா கண்டிப்பாக டாப்பில் இறங்கி இருப்பாங்க இறங்கி சண்டையும் போட்டு நாங்கள் ஒருத்தர் சுற்ற சத்துக்கு மார்க் அமைக்கிறது மாட்டிக்கிட்டாயா ஒரு பைப்பில் மாட்டிக்கலாம் இப்போ உனக்கு பெருசாக புள்ளட்டா நம்ம வந்து வீணாக கூடாது நம்ம வந்து கம்மி புள்ளட்டை தான் வீணாக்கணும் ஜோன் வேற போட போறானுங்களா ஜோன் போட்டாங்க ஒன்றுமே பண்ண முடியாது நமக்கு பெருசாக மெடிக்கலாம் இல்லை ஒரே ஒரு மெடிக்கிட்டு

முட்டில் போதும் போட்டு தெரியல நானும் ஊக்கம் போற போட்டுடு அங்க இன்னொரு இனிமே இருக்கா இன்னொரு எம்னி அவனை சுட்டுறேன் இவனை முடிஞ்சா சுட்டு பார்க்கலாம் என்னடா மேலே புல்லட்டே பண்ண மாட்டேது அவனுக்கு உட்காந்து வரும் போடறேன் ஏன்னா ஜோனுக்கு போயிருந்தா நீங்களே சண்டை போட்டுக்குங்க கடைசியில் ஜோனுக்கு வருவீங்களா அப்போ மட்டும் உங்களை போட்டு திருக்கிங்கனா எதுக்கு தேவலாம அவசரப்பட்டுக்கிட்டே ஓட்றா ஓட்ரா ஜோனு எப்படியாச்சும் போகுது ஜோனு கிட்டத்தட்ட வந்துடுச்சு ஜோனு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எப்படியே கஷ்டப்பட்டு ஜோனில் வந்துட்டேன் ஜோனில் வந்த பிறகு எவனாச்சும் இனிமே சைடு வரும்னு ஒருத்தவனையும் ஒருத்தவனிங்க எல்லாம் அந்த பக்கத்தில் வந்துட்டு இருக்கானுங்க போல இருக்கு நம்ம அந்த பக்கத்தில் முடிச்சிடலாம் ஆனால் கிட்ட அறுபத்தி ஒன்று இருக்கு இருக்குது இந்த புள்ளட்டே போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா புட்டுப்பு பெருசாக நம்ம வந்து புள்ளெட் செலவு பண்ண மாட்டோம் இதே ஸ்கேருக்கு எம் ஓரியாவது ஒரு நாற்பது நாற்பது புல்லெட் ஐம்பது புல்லெட் ஒரு இனிமே பட்டு புட்டுன்னு போய்டும் ஆனால் இந்த புட்டு புடுக்கன்றதுனால ஒரு மூணு புல்லெட் பார்த்தீங்களா ரெண்டு புல்லட் டேமேஜ் மூணு புள்ளே கேடியே பண்ணி வச்சு அப்போ புரிதாட்டே இப்படி தான் புட்டு புடுக்கணும் வச்சு அசல்ட்டாக போட்டு தள்ளுறீங்களா நாற்பத்தி டேமேஜா இந்த கனவு சுட்டால் டேமேஜ் கொஞ்சம் அதிகமாக தான் தருது இதனால தான் எனக்கு வந்து இந்த கண்ணை பிடிக்க மாட்டேது வேறு வழியில் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நமக்கு வேறு கண்டு கிடைக்கல இந்த கண்ணு நமக்கு பிடிக்கும் பிடிக்காது அந்த வீட்டில் கிடைச்ச ஏ இருக்கணுமே இதை எம் ஃபோர்டின் கண்ணு இருந்துச்சுன்னா எம் வந்து அப்கிரேட் பண்ணாமல் இருந்துச்சு அதனால அந்த கண்ணை யூஸ் பண்ணால் புட்டு புட்டு நான் அதுவும் சொல்லுவோம் அது வந்து பெருசாக புல்லட்டே போகாது ஒரு ஒரு புல்லெட்டாக போயிட்டு இருக்கும் அந்த மரத்து பண்ணி ஒருத்தர் ஒழிஞ்சிருக்கேன் வெளியே வடா தலைமுட்டில்

கில் எடுத்தாச்சு எனக்கு என்ன கவலையாக இருக்கு நான் இந்த கண்ணை வச்சு என்னால் தலையில் அடிக்கவே முடியல நானும் ஸ்கோப் வச்சு முடிஞ்ச வரைக்கும் சுட்டு பார்க்குறோம் உடம்பு முடிந்தால் அடிப்பட்டுது டே தலையில் ஏன்டா அடியே போட மாட்டுது நம்ம கடைசி வரைக்கும் ஹெட்செட் செட் எடுக்க மாட்டோம் போல இருக்கே டே ஜோன் வந்துருச்சா டேய் ஜோன்லாம் வரக்கூடாது புரியுதா நான் வந்து ஜோன் உள்ளே போய்ப்பேன் அதுக்கப்புறம் நிலவில் இந்த ஜோனில் நம்மளால் ஃபாஸ்ட்டாக ஓட முடியுது ஏன்னா ஃபஸ்ட் அந்த அந்தளவுக்கு ஃபஸ்ட் நாள் ஓடவே முடியல ஜோன் வந்து எப்படியாச்சும் நம்மளை பிடிச்சிருது டே ஜோனில் வந்துட்டா அவனாச்சும் வர வெளியே போட்டு தள்ளுறது இன்னும் ஒரு நாலு பேர் இருக்கானுங்க அந்த நாலு பேர் ஒரு ரெண்டு பேராச்சும் போட்டு தள்ள முடியுதுன்னு பார்க்கலாம் நம்ம கொஞ்சம் பொறுமையாக அவசரப்படுத்தவில்லை அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கானுங்களே இப்போ உங்களை போட்டு தள்ளாமல் ஜோனுக்கு போயிடலாம்

நாற்பத்தஞ்சு அவ்வளவுதான் காலி பண்ணியாச்சு நம்ம ஒன்பது பேர் கிளிக் பண்ணியாச்சு ஒரே ஒருத்தருக்கான இன்னும் ஒரே ஒரு பைப்பில் தான் இருக்க முடியல இருக்கு அவன் அங்கே தான் ஒன்னா டி அங்க தான இருக்கேன் நான் ஒரு ரெகுல உள் சேஃப்டிக்காக இப்போ நம்மளும் இன்னும் கொஞ்சம் புல்லெட் எக்கச்சன இருக்கு இந்த கென்னுக்கு இந்த புல்லட்டே போதும் டே அங்கே தான் இருக்குன்னு தெரியுது நான் ஊக்கம் போட்டு வரேன் நீ யா வெளியே வந்தனா ஒரே புல்லட் அவன் கதையை முடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் சொல்றதுக்கு கேள்றா வெளியே வர மாட்டான் முழு இருக்கே டே டக்குன்னு வந்து தொடடா அந்த கல்லி பின் ஒழிஞ்சிருக்கானா இல்லை மருத்து பின் இடத்துல ஒழிஞ்சிருக்கான்னு தெரியல நாம இதை கொஞ்சம் சேஃப்டியாக உஷாராகவே போகலாம் பைப்பில் இருக்கானா இருக்கிற மாரி தெரியலே இங்கடா இருக்க இங்க தானே இருந்தேன் ஜோனுக்கு ஓட்டிட்டான ஒரு வேலை எனக்கு தெரிஞ்சு ஜோனுக்கு தான் ஓடிட்டு இருப்பேன் நினைக்கிறேன் இந்த ஒரே ஒரு பைப்பில் மட்டும் போட்டாலும் நமக்கு வந்து பத்து கிலோ அப்புறம் வந்து பையன் வர அந்த வீட்டில் கிடச்ச லூட்டை மட்டும் வச்சு இருக்கானா அந்த கல் இருக்கானா இல்லையான்னு தெரியல இப்போ வேறு ஜோன் வேறு போட போகிறாங்களே ஏ நீ வெளியே வந்தனா முடிச்சிடும் பார்க்கணும் பைப்பில் ஆளக்கான கீழே எங்கேயாச்சும் இருக்கா அங்கே ஓடி இருக்கே அந்த இடத்துக்கு பிறகு போனோம் அவ்வளோதான் காலி பண்ணி வச்சு நம்ம வந்து பூயா வாங்கியாச்சு சரி ஓகே கேஸ் நம்ம கிளாக் டவர் இருக்கிற மெயின் வீட்டில் கிடைக்கிற லூட்டை மட்டும் வச்சு பூயா வாங்கியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் பாய் பை டேக் கேர்